அண்மைச் செய்தி. மகளிர் உரிமை மாநாட்டிற்காக பங்கேற்க வந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் இடம்பெற்றுள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. சென்னையில் இன்று மாலை திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ள காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். மேலும் இவரோட அவரது மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஸ்ரீவெல்லி பிரசாத், காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், சென்னை மாவட்ட தலைவர்கள், மதுரா காங்கிரஸ் நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனையானது நடத்துகிறார்கள். தற்பொழுது சரியாக 12 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனையில் ஆலோசிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோனியா காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என அனைவருடன் சேர்த்து 67 நபர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாக தமிழக காங்கிரஸ் கே எஸ் அழகிரி செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு முக்கிய தகவல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் மகளிர் இடஒதுக்கீடு பற்றியும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. நாடு முழுவதிலும் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு செய்த போதிலும் கூட இன்னும் அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய முழு நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தெரிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் உடனடியாக அதற்கான மசோதா நிறைவேற்றிட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு, குறிப்பாக தமிழகத்தினுடைய அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பாகவும் காங்கிரஸ் கட்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு யார், இதுவரையிலும் திமுக உடனான கூட்டணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய அடுத்த கட்டமாக திமுக உடனான கூட்டணியில் எத்தனை பகுதிகள் பங்கீடுகள் கேட்கலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.